குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதற்கு 10 காரணங்கள். இந்த தொகுப்பு உங்கள் ஆசீர்வாதத்திற்காக மட்டும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒன்று, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இல்லை. இரண்டு, ஒருவரை ஒருவர் தரக்குறைவாக நினைத்து பேசுகிற வார்த்தைகள். மூன்று, மனவிட்டு கொஞ்ச நேரம் கூட அமர்ந்து பேசாமல் இருப்பது. நான்கு, முடிந்து போனதை மறுபடியும் மறுபடியும் பேசுவது. ஐந்து, மற்ற குடும்பங்களை தன் குடும்பத்தோடு கம்பேர் பண்ணுவது. ஆறு, ஒருவருக்கொருவர் தெரியாமல் கடன் வாங்குவது, பொய் பேசுவது. ஏழு, அதிகமான எதிர்பார்ப்புகளை மனதில் வைத்துக் கொள்வது. எட்டு, சின்ன விஷயத்திற்கு கோபமாக சத்தமாக மற்றவர்களுக்கு கேட்கும்படி பேசுவது. ஒன்பது, சந்தேகப்படுவதும் சந்தேகப்படுகிற மாதிரி நடப்பதும் தவறு. பத்து, தவறுக்கு மன்னிப்பு கேட்டு சமாதானமாகிவிடுவது நல்லது.